ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர். பொதுவாக யானைக்கு மதம் பிடிச்சிட்டா அதை அடக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை. சர்வநாசம் பண்ணிட்டு அதுவே தனிஞ்சாதான் உண்டு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மகாபெரிவா தன்னோட பார்வையாலேயே யானையை அடக்கின சம்பவம் ஒன்று பார்க்கலாமா? செம்மங்குடியில் பட்டாமணியார் வீட்டில் பூஜை. மடத்தோட ஸ்ரீகாரியம் சுவாமி அபிஷேகத்துக்காக பட்டத்து யானை மேலே ஒரு வெள்ளி குடத்தில் செம்மங்குடி ஆற்றுலேருந்து தீர்த்தம் கொண்டு வந்தார். பட்டாமணியார் வீட்டு வாசலுக்கு வந்ததோ இல்லையோ யானைக்கு மதம் பிடிச்சிடுத்து. நல்ல வேளை ஸ்ரீகாரியம் வெள்ளி குடத்தோடு கீழே குதித்து வீட்டுக்குள்ளே ஓடிட்டார். யானை பாகனோ உயிர் பழிச்சா போகிறோம்னு எங்கேயோ ஓடிட்டான். ஒரே அமளி துமளி. தெருவில் இருக்கிற அத்தனை பேரும் கிடைச்ச வீட்டுக்குள்ளே பூந்துட்டு கதவை சாத்திண்டு ஜன்னல் வழியாக பயத்தோடு பார்த்துட்டுருந்தா. யானை கிழக்கு கோடியிலேருந்து மேற்கு கோடி வரைக்கும் கண்ணா பின்னான்னு ஓடி அட்டகாசம் பண்ணிகிட்டு இருந்தது. ஒரே பிளிரல். பெரியவாளை வரவேற்கிறதுக்காக போட்டிருந்த பந்தக்கால்கள், தூண்கள், திண்ணையில் போட்டிருந்த தட்டிகள் எல்லாத்தையும் அடித்து இழுத்து துவம்சம் பண்ணிகிட்டு இருந்தது. உள்ளே ஓடின ஸ்ரீகாரியம் பெரியவா கிட்ட சொல்கிறார், யானைக்கு மதம் பிடிச்சிருத்து பெரியவா, மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க சொல்கிறார். குடத்தோடு கீழே குதித்த பயம் இன்னும் போகல அவருக்கு. தெருவில் ஈ காக்கா இல்லை. யானை மட்டும் இங்கேயும் அங்கேயும் ஓடின்னு இருந்தது. இதோ கஜேந்திர வரதனா வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் வந்தார் பெரியவா. தன்னந்தனியாக மதம் கொண்ட யானைக்கு முன்னாடி போய் நிற்கிறார். கஜேந்திரா, என்ன இது போக்கிரித்தனோ, பேசாமல் போய் படு. தெய்வத்தோட குரல் ஓங்கி ஒலிச்சுது. இதோ ஐந்தறிவு ஜீவனாக பிரம்மாண்டமாக அட்டகாசம் பண்ணிட்டு இருந்த யானை பூஞ்ச மேனியரை பார்த்ததும் கட்டி போட்ட பசு மாதிரி வடக்கு பக்கம் தலையும் தெற்கு பக்கம் வாலும் வச்சுண்டு தெருவையே அடைச்சிண்டு பெரிய மூட்டை மாதிரி மகாசாதுவாக படுத்துட்டுடுத்து. ஜன்னல் மேல் மாடியிலிருந்தெல்லாம் இந்த கண்கொள்ளா காட்சியை அதிசயத்தை அன்னைக்கு பார்த்தவாள்லாம் எத்தனையோ பேர். வாசல்லேருந்து கஜேந்திர வரதனை பார்த்துட்டுருந்த ஸ்ரீகாரியத்தை கூப்பிட்டு கற்பூரம், சாம்பிராணி, வாழைப்பழம், பூ இதெல்லாம் உடனே கொண்டு வா அப்படின்னு பெரியவா சொன்னார். ஸ்ரீகாரியம் அவர் கேட்டதெல்லாம் ஒரு மூங்கில் தட்டில் வச்சு யானை மேலே இருக்கிற பயத்தினால திண்ணையிலேயே வச்சுட்டு போயிட்டார் உயிருக்கு பயந்துண்டு. பெரியவா தானே அந்த மூங்கில் தட்டை கொண்டு வந்து ஒரு மணி நேரம் முன்னாடி தெருவையே பிச்சு போட்டுட்டு இப்போ சமத்து சக்கரக்குட்டியாக வாலை சுருட்டிண்டு உடலை குறுக்கி காதை காதை ஆட்டின்ட்டு இருந்த யானைக்கு கஜபூஜை பண்ணி பூ சாத்தி கற்பூரை ஏற்றி சாம்பிராணி காட்டிட்டு வாழைப்பழத்தை தன்னோட திருக்கரங்களால் அதோட வாய்க்குள்ளே கொடுத்தார். எழுந்து போ, இனிமேல் விஷமம் கிஷமம் பண்ணாத அப்படின்னதும் அந்த யானை மெதுவாக எழுந்து அடக்க ஒடுக்கமாக அந்த இத்துணூண்டு தெருவில் கால்வாசி இடம் விட்டுட்டு ஒரு ஓரமாக நின்றுது. இதில் நாம் என்ன தெரிஞ்சுக்கலான்னா, நம்ம மனசு கூட இப்படி யானை மாதிரி மதம் பிடிச்சு சில சமயங்களில் கண்ணு மண்ணு தெரியாமல் ஓடின்ட்டுருக்கோம். யானையை அடக்கிய காஞ்சி மாமுனிவர் திருவடிகளை கெட்டியாக பிடிச்சுன்ட்டோன்னா மதம் தானாக அடங்கி மனம் குழந்த மாதிரி ஆகிடும். அவர் சரணங்களை தவிர நமக்கு புகலிடம் ஏது? அவர் பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கர.